ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடுகளை வாங்கவும் விற்கவும் மாட்டுச் சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அவருடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் தாங்க நம்ம ஒரு மாட்டுக்காரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய சந்தை பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு கருங்குல்பாளையம் சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிவர் புயல் தாக்கத்தால் மாடுகளோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப சரிவடைஞ்சு தான் காணப்படுதுங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா வெளியூர் வரையும் யாருமே வரலைங்க. அதனால் மாடு கொண்டாந்த வியாபாரி எல்லாருமே 5-10 தள்ளி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வரல, அதாவது சரக்கு இருக்குது ஆனால் சரக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி மாடுகள் இருக்குது ஆனால் வியாபாரிங்க வெளியூர் வியாபாரிங்க அதிகம் வராதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ மாடு கொண்டாந்துதான் கொண்டாந்துட்டோம், ஏதோ 15 தள்ளினாச்சு விற்றுட்டு போகலான்னு சொல்லி வியாபாரிங்கெலாம் விற்றுட்டு தான் போகிறாங்க. நானே கண் கூட பார்த்தேன். இந்த நிவர் புயல் தாக்கத்தினால தான் இப்படி இருக்குது. இந்த புயல் முடிஞ்சு இன்னும் அடுத்த வாரம் எப்படி சந்தையில் எப்படி இருக்குது, சூடு பிடிக்குதா, மார்க்கெட் எப்படி இருக்குது, மாடுகளோட விலை நிலவரம் என்ன, எந்தெந்த ஏரியாவிலேருந்து மாடு வந்திருக்கு, வெளியூர் வியாபாரிங்க அதிகம் வராங்களா, நல்ல வியாபாரம் சூடு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கட்டாயமாக நான் அடுத்த வாரம் நல்ல ஒரு வீடியோவாக நல்ல ஒரு புது தகவலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த நவம்பர் 26 இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிவர் புயல் தாக்கத்தால் மாடுகளோட விலை ரொம்ப ரொம்ப வீழ்ச்சி தாங்க. வியாபாரிங்க சுத்தமாக வரல, ஆனால் மாடு வந்திருந்தது ஆனால் வியாபாரிங்க வராதனால வியாபாரமே டல்லாக தான், ரொம்ப டல்லாக இருந்தது. அடுத்த வாரம் எப்படி அமையுது எப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதனால் ஈரோடு கருங்குல்பாளையம் மாட்டு சந்தையை பற்றி ரெகுலராக புது புது அப்டேட் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கருங்குல்பாளையம் சந்தையை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா பகுதியிலும் எங்கெங்கே மாட்டு சந்தைகள் இருக்கோ எல்லா மாட்டு சந்தைகளோட நிலவரம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.